தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாமரை கோபுரத்தால் 3 நாட்களுக்குள் 7 தசம் 5 மில்லியன் வருமானம். மகிந்த அமரவீர பதவி விலக வேண்டும், விவசாய அமைப்புகள் வலியுறுத்து. அரசின் ஆயுள் நீடிக்கப் போவதில்லை கூறுகிறார் சஜித். நாட்டில் திராட்சை விலை 5000 ரூபாய். இனி விரிவான செய்திகள். கொழும்பு தாமரை கோபுரம் மக்கள் பார்வைக்கு திறக்கப்படும் 3 நாட்களுக்குள் 7.5 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இந்த 3 நாட்களில் தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்காக 14,000 பேர் வருகை தந்திருந்ததாக தாமரை கோபுர தனியார் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க தெரிவித்தார். தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்கு வழங்கப்படும் கால அளவு நேற்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நண்பகல் 12 மணி முதல் 11 மணி வரை தாமரை கோபுரத்தை பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அனுமதி சீட்டு 10 மணி வரை மாத்திரமே விநியோகிக்கப்படும் என ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க தெரிவித்துள்ளார். விவசாயத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர உடனடியாக பதவி விலக வேண்டும் என விவசாய அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்காததாலேயே அவர் இவ்வாறு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயத்துறை அமைச்சு உடனடியாக மறுசீரமைக்கப்பட வேண்டும் எனவும் விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த அடக்குமுறை ஆட்சியின் ஆயுள் நீடிக்கப் போவதில்லை. விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி மலரும், மக்களை சூழ்ந்துள்ள இருள் நீங்கும். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அத்தனக்கல தொகுதி கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே சஜித் இவ்வாறு கூறினார். ஜனநாயகம் மற்றும் சமூக நீதியை பாதுகாத்து மக்களின் சுதந்திரத்தை வெற்றியடையக்கூடிய வகையிலான சிறந்த ஆட்சி சூழல் உருவாக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட தோடம்பளம் 1 600 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விற்பனை நிலையங்களில் 1 கிலோகிராம் தோடம்பளத்தின் விலை 3,075 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் திராட்சை 5,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இறக்குமதி கட்டுப்பாடுகள், இறக்குமதி வரி அதிகரிப்பு மற்றும் அந்நிய செலாவணி நெருக்கடி போன்ற காரணங்களால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழ்நாடு.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.